ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம். வழக்கமாக ராசிக்கும் பார்க்க வேண்டும், லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். பலர் இந்த கோச்சார பலன் ராசிக்குத்தான் பொருந்தும், லக்னத்திற்கு பொருந்தாது என்று பல பேர் பேசுகின்றார்கள். ஆனால் லக்னத்திற்கு நிச்சயமாக பொருந்தும். காரணம் அனுபவபூர்வமான உண்மையாகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். இப்பொழுது கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கின்றது, அது உண்மைதான். அதற்குண்டான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மகர லக்னமோ ரிஷப லக்னமோ துலா லக்னமாக இருந்து சனிமை வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்குண்டான பலனாக அஷ்டம சனி பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை. யோக ஜாதகம் வலிமையான தசாபுத்தி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனால் நிச்சயமாக லக்னத்திற்கும் பார்த்தாலும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சாரல்களும் நிச்சயமாக தெரியும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை. பெரிய ஞானிகளும் இந்த துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த கருத்தையும் நாமும் நமது சொந்த வாழ்க்கையிலும் சொந்த அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும், ராசிக்கும் பார்க்க வேண்டும். அதே போல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் இந்த பலன்களை பார்ப்பது போல உங்களுடைய லக்னத்திற்கும் பார்த்தால் நிச்சயமாக இருக்கும் என்பது தெளிவு. இப்பொழுது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான கருத்துக்களெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போது நாம் மாத பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் நான்கிலே உச்சமடைந்திருக்கின்றார். உடன் ராகுக்கேது இருந்தாலும் மூணு கூடிய சூரியனும் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது. உங்களுடைய ராசியிலே 6-11 கூடிய செவ்வாய் இருப்பதினால் எதிலும் நிதானம் தேவை. உஷ்ண சம்பந்தமான நோய்களும் கோபங்களும் தலைக்கு மேல் வரும். கூடுமான அளவுக்கு நீங்கள் அமைதியை கடைபிடிக்கவும். தெய்வ நம்பிக்கையிலும் தெய்வ வழிபாட்டிலும் தியானத்திலும் அதிகமாக கோபம் வருபவர்கள் இதில் நிச்சயமாக நீங்கள் கட்டாயம் ஈடுபட வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற வீண் விரோதங்களும் உடல் நலமும் மனநலமும் கெடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ராசிநாதன் உச்சமாகவும் சாதகமாக இருப்பதினால் குருவினுடைய பார்வையால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும். அதே வேளையில் செவ்வாயினுடைய பார்வையால் அளவுக்கு அதிகமான சங்கடங்களும் கோபங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பதே ராசியில் இருப்பதும் சரி, ராசிநாதனை அவர் பார்ப்பதும் சரி, அதற்குண்டான பலன்கள் அதுதான். குரு பகவான் பார்வை விழுவதினால் ராசிநாதனுக்கு எதுவாக இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாயிட போய்விடும். தெய்வ அருள் பூர்ணமாக கிடைக்கும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். 10 தேதி வரை நாளிலே உச்சம் பெற்றிருப்பதை இருக்கின்ற காரணத்தினாலும் குரு பார்வை இருப்பதினால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். நேரிலோ ஒரு சிலருக்கு ஜாதகம் சாதகமாக இல்லை என்றால் நேரிலே உங்களை விமர்சனம் செய்வார்கள், சண்டை சச்சுருக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சாதகமாக இருந்தால் பலமான ஜாதகமாக இருந்தால் பின்னால் உங்களை விமர்சனம் செய்வார்கள். அதை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பயணங்கள் வெற்றி பயணங்களாக கட்டாயம் தொடரும். 10 தேதி வரை நாளிலே உச்சமடைந்திருக்கக்கூடிய புதன் பகவான் 10 தேதிக்கு மேல் அவர் 5 இருப்பார். ராசிநாதன் 5 இருப்பது என்பது சகலவிதமான நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய பலன்களாகும். 10 பிறகு 1 பலன்கள் உங்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். அதனால் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று உங்களுடைய சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் எதோவர்கள் கட்டாயம் அதிர்ஷ்டங்களை இந்த 10 பிறகு பல வகையில் உங்களை கட்டாயம் அழைத்து செல்லும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2 கூட சந்திரன் 4 கிரகம் 2 வைத்து பார்க்கும்போது பண விஷயத்திலும் சரி மற்ற வாக்கு விஷயத்திலும் சரி இந்த மாதமும் நீங்கள் யாருக்கும் முழுமையாக உத்தரவாதம் தரக்கூடாது. குடும்பத்திலும் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற குழப்பங்களும் வீண் சச்சரவுகளும் மனக்குழப்பங்களும் சங்கடங்களும் வரும். அதனால் அமைதி கெடும். பண விஷயத்திலும் நிச்சயமாக எச்சரிக்கையாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் என்பது தெளிவு. 2 வீட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சொல்கின்ற விஷயங்களாகும். கூடுமான அளவு நீங்கள் நிதானத்தையும் அமைதியும் அன்பான வார்த்தையும் தான் பயன்படுத்த வேண்டும் என்பதே உண்மையாகும். அதே வேளையில் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதியான தனவரவும் பணவரவும் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் விரைவாக செலவும் காத்திருக்கிறது என்பதால் முதலில் சொன்னது போல சிக்கனத்தை அவசியம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடவர் சூரியன் ஆகின்றார். அவர் நாளிலே உச்சமடைந்த புதனுடன் இருக்கின்றார். உடன் ராகுக்கது சம்பந்தத்தோடு செவ்வாய் குரு பகவான் பார்வை இருப்பதினால் உங்களுடைய உங்களுடைய தைரியத்திற்கு நீங்களே துணை. தைரியமாக செயல்படுவீர்கள். இளையவர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது. புதிய நண்பருடைய வருகை உண்டாகும். ஒரு சிலருக்கு விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும். அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் மிகப்பெரிய அளவில் அது கை கொடுக்கும். நண்பர்கள் பூரணமான ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். இளையவர்கள் மூலமாக இந்த மாதம் ஏதோ வகையில் நண்பர்களில் சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் துறையில் இருப்பவர்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டம் ஏதோ வகையில் கட்டாயம் கை கொடுக்கும். பயணங்களும் பலருக்கு உண்டாகும். அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகும், வெளியூர் வெளிநாடு பயணங்களாகவும் அமையும். அதன் மூலமாக லாபங்களும் பல வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன.
உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் புதனே ஆகின்றார். புதன் 10ஆம் தேதி வரை அவர் உச்சமடைந்து இருப்பதினாலும் குரு செவ்வாய் பார்வை இருப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகளும் காத்திருக்கிறது. அதே வேளை 4ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்கள் சொந்த ஜாதகத்தின் யோகமாக இருந்தால் நிச்சயமாக சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. சொந்த ஜாதகத்தின் 4ஆம் வீட்டிற்கு ஆகாத தசை நடந்தால் 4ஆம் வீட்டின் மூலமாக தேவையற்ற வீண் விரய செலவுகள், வைத்திய செலவுகள், உடல்நல பாதிப்பு, வண்டி வாகனங்கள் சிக்கல், இடத்து பிரச்சனை என்று பலவிதமான சிக்கல்கள் வரும் என்பது தெளிவு. இந்த பலன்களை இருவேறு பலன்களாக நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், உங்களுடைய ராசிக்கே ஆகாத செவ்வாயும் 4ஆம் வீட்டிற்கு ஆகாத செவ்வாயும் நேரடியாக 4ஆம் பார்வை 4ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனையும் பார்க்கக்கூடிய பலன்களாகும். அதே வேளையில் குரு பகவான் பார்வை செய்வதனால் யோகமான தசாபுத்தி நடந்தால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், வாங்குவது, விற்பது, இடமாற்றம், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, உடல்நல ஆரோக்கியம், தாயாருடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற்றுவது போன்ற அற்புதமான பலன்களும் கட்டாயம் உண்டாகும். 10ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் தேதி உச்சமடைந்த புதன் 5ஆம் தேதி தனது சுக்கரனுடைய வீட்டிலே வருவார். அப்போது 4ஆம் வீட்டு பலன்கள் தொடரும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை படிப்பார்கள். தாயாரின் மூலமாக பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக காத்திருக்கிறது என்பது தெளிவு. மிதுன ராசிக்கு 5 கூடிய சுக்கர பகவான் அவர் 5ஆம் தேதி ஆட்சி பெற்றிருக்கின்றார். 12ஆம் தேதி வரும் 5ஆம் தேதி இருப்பார். 10ஆம் தேதி என்று ராசிநாதன் புதனும் 5ஆம் தேதி சேருவார்கள். ஆக 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் தேதி இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகளும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போலும் வயதுக்கேற்றார்போலும் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை காட்டு செல்வார்கள். இந்த காலகட்டத்தில் பலருக்கு புத்திரபாகியம் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்களும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் பண தனப்பிராப்தியும் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். எண்ணிய எண்ணங்கள் அற்புதமாக ஈடேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 12ஆம் தேதிக்கு பிறகு 5 கூடியவர் 6ஆம் தேதி செல்வார். குரு பகவானுடைய பார்வை செய்வதால் பிள்ளைகளுடைய வகையில் நன்மைகள் நடக்கும். சுபவீரியங்கள் கட்டாயம் உண்டாகும். திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது படிப்பு, வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது என்று ஏதோ வகையில் உங்களுடைய பிள்ளைகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்காகவோ படிப்போ தொழிலுக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். நீங்களும் தாராளமாக அனுப்பி வைக்கலாம். பெரிய அளவில் அவர்களும் சாதனையும் கட்டாயம் படிப்பார்கள் என்பது தெளிவு. ஆக 5ஆம் வீட்டின் மூலமாக ஏதோ வகையில் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் செவ்வாயாகின்றார். 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கின்றார். 6ஆம் வீட்டு அதிபதி தான் வீட்டிற்கு எட்டிலே இருப்பதினால் போட்டி போராமைகளும் மறைமுகமான எதிர்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும். யார் நல்லவர், யார் கெட்டவர் என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கூடுமான அளவுக்கு நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்களுடைய விஷயத்தை ஜாக்கிரதையை, உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் கட்டாயம் காக்க வேண்டும். உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் கட்டாயம் காக்க வேண்டும். மற்றவர்களிடம் நம்பி சொன்னால் அது நிச்சயமாக உங்களுக்கு எதிராக திரும்பும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்றார். 7ஆம் வீட்டு தனக்கு 6ஆம் தேதி 12ஆம் தேதி இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைக்குள் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையற்ற தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலைக்காக தொழிலுக்காக கணவன் மனைவிகள் பெரிய தற்காலிகமாக பிரியக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம். எதுவாக இருந்தாலும் பெரிய அளவில் சங்கடங்கள் இருக்காது, விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏதோ வகையில் கணவன்களையும் மனைவிகளையும் சுபவீரியங்களோ அல்லது வீண் விரைய செலவுகளோ வருவதற்கும் இந்த மாதம் கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் சனி பகவான் அவர் 9ஆம் தேதி இருக்கின்றார். 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் 8ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ கணவன் வகையிலோ மனைவிகளையோ கணவன் வகையிலோ அல்லது மனைவிகளையோ வரலாம். 8ஆம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் உங்களை கட்டாயம் பாதிக்காது. உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சனி பகவான் 9ஆம் தேதி ஆட்சியாகவும் இருக்கின்றார், வக்கரமாகவும் இருக்கின்றார். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில நன்மைகளும் கட்டாயம் ஏற்படும். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தையால் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. அதே வேளையில் 9ஆம் தேதி ஆட்சி பெற்றிருப்பதால் ஒரு சில பாக்கியங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி கேட்டார்கள் ஒரு சில பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை ஏதோ வகையில் தழுவிக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். 10ஆம் வீட்டிலே ராகுகேது சம்பந்தத்தோடும் 10ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் தேதி இருக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் நேரடி கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகளும் செலவுகளும் அரசாங்கத்தின் மூலமாகவும் தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. நேரடியாக உங்களுடைய சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை உங்களுடைய தொழிலில் நீங்கள் நேரடியாக கண்காணிக்க வேண்டும். இல்லையென்றால் ஒரு சில தவறுகள் நடக்கலாம். அதேபோல் பணியில் இருப்பவர்கள் எந்த பணியாளர்களாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக உங்கள் கடமையை செய்ய வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற மேலதிகாரிக்கு கோபத்துக்கு ஆளாகலாம், பணி இடைநீக்கம் செய்யலாம், ஏதோவர்கள் சங்கடங்கள் வரலாம் என்பதால் தர்மத்துடனும் சட்டப்பிரகாரம் உங்களுடைய கடமைகளை கண்ணும் கருத்துமாக அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் உங்களுடைய ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கடந்த காலத்தில் உழைந்த உழைப்புக்கு நீங்களே எதிர்பார்க்காத வகையில் கட்டாயம் திடீர் என்று வெற்றி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மூத்த சகோதர சகோதரர் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். ஏதோ ஒரு வெற்றி தேவதை இந்த மாதம் உங்களை ஏதோ ஒரு வகையில் கடந்த காலத்த உழைப்புக்கு நிச்சயமாக பலன்கள் கட்டாயம் உண்டு என்பதே 11ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய பலன்களாகும். அவர் 6 கூடியவராக இருந்தாலும் 6க்கு 8ஆம் தேதி மறைந்த காரணத்தினால் 6ஆம் வீடு வேலை செய்யாது. நிச்சயமாக 11ஆம் வீடு
ஒரு வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 12 சுக்கரன். அவர் ஆரம்பத்தில் 5 ஆட்சி பெற்றும் பிறகும் அவர் 6 இருந்து 12 வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இந்த மாதம் ஆகக்கூடிய செலவுகள் கணவன் மனைவி வகையிலும் குழந்தைகள் வகையிலும் மிக மிக சுபவேரியங்களாக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளாக இருக்காது. பலருக்கு ஆன்மீக சம்பந்தமான செலவுகளும் குடும்பத்திற்கு தேவையான புன்பொருட்கள் ஆடை வியாபாரங்கள் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய செலவுகளும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக மிதுன ராசிக்கு விவாகமும் அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனப்பிராப்தியும் திருப்புமுனையும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் உண்டாகும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். மிதுன ராசி நண்பர்கள், அருகாமையிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அளவற்ற நல்ல பலன்களை தரும். காலையோ மாலையோ கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவதும் அற்புதமான பலன்களை கட்டாயம் உண்டாகும். முடிந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கமோ அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூரோ சென்று வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.